போகிற நாக விகார இந்த விகாரி போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விசா கூடுகளும் கணபதி அதே மாதிரி மகாவிஷ்ணு வணக்கம் ரவளே இழுத்து தவறேன் நான் உங்கள் சங்கவி இப்போ நாங்கள் என்ன இடத்துக்கு வந்திருக்கிறோம்டா நாங்கள் இன்னைக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஆரிய குளத்துக்கு தான் வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ஆரிய குளத்துல எல்லாம் மெசா கொண்டாடுறதுக்காண்டி அலங்கரிச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழர் வாழ்கிற பிரதேசங்களில் பௌத்தமயமாக்கல் வந்து அதிகமாக நடந்து கொண்டிருக்கு இந்த நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா மெசா கொண்டாடம்ன்றது எல்லா இடங்கள்லையும் நடக்குதுன்னா இந்த வடக்கு மாநிலத்தில் இந்த முறை அதிகமாக மெசா கொண்டாட்டம் நடக்குதுன்னு சொல்லலாம் ஓகே இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு யாழ்ப்பாணத்தையும் காட்டிக்கொண்டு முடிந்தால் நாங்கள் கிளிநொச்சியிலேயும் எப்படி இருக்குன்ற கூட்டி கொண்டு காட்டுறோமே உங்களுக்கு பௌத்த மக்கள் வந்து எப்படி விசா கொண்டாட்டத்தை கொண்டாடினோ இந்த கலாச்சாரத்தையும் பார்ப்போம் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நாங்கள் போய் பார்க்கலாமே என்ன நாங்கள் ஆரிய குளத்தடிக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குளத்தை சுற்றி வரவே விசா கூடுகளெல்லாம் அலங்கரிச்சிருக்கணும் இதுக்குள்ள லைட் எல்லாம் போட்டுருக்கணும் ஆனால் இடவு தான் போடுவோம் இடவு தான் போடுவினோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு நாளாக சட்டியான மழை அதனால் கொஞ்சம் விசா கூட பார்த்தீங்கன்னா கரைஞ்சும் இருக்குது நினைக்கிறேன் நிறைய எத்தனையோ 1000 விசா கொடுத்தவங்க போட்டுருக்கீங்க இந்த குளத்தை சுற்றி ஏன்னா அதாவது அங்காடி நிறைய விசா கூடுதல் இந்த குளத்தை சுற்றி உங்களுக்கு தெரியும் சுற்றி வரவும் விசா கூடுதல் இருக்குது அதே மாதிரி நடுவுலையும் ஒரு விசா கூடு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் அது வந்து திறக்காமலே இருக்குது இதுதான் பார்த்தீங்கன்னாண்டா ஆரிய குள சந்தியில் இருக்கிற நாக விகார இந்த விகாரி போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விசா கூடுகளும் அதே மாதிரி அந்த பௌத்த கொடிகளும் தான் கட்டியிருக்குது இந்த வீதி முழுக்கவுமே விசாகூடு மலைக்கு நினைஞ்சிருந்தா அதுக்கு பொழுத்தின் போடுவோம் பாருங்க பொழுத்தினால சுற்றி தான் நினைக்கிறேன் பாருங்க தான் அந்த விகார விகார கேளு முண்டா உள்ள கூட்டிக்கொண்டே காட்டுறோம் எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியாதுண்ணா பாருங்க மக்கள் இந்த இடத்துல வந்திருக்கேன் கொஞ்சம் பேர் ஓட்டர் சொல்ல அதில் எடுக்கிறக்காண்டி நானே கிணக்கு விசா கூடுதல் அவங்க சொல்ல போனேன் பாருங்க கொடியெல்லாம் கலண்டு தோங்குது வீதி குறுக்க காட்டியிருக்கா மறந்துருக்கு போட கொடிகள் விபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த கொடி பார்த்தீங்கன்னா அறந்து கீழே தொங்கி கொண்டிருக்கு இப்போ பாருங்க இந்த குளத்துக்கு குளத்தை சுற்றியும் கொடிகள் ஆட்டியிருக்கேன் இதான் பார்த்தீங்கன்னா இந்த பௌத்த கொடி அது குளத்தை சுத்தியும் கட்டி இருக்கணும் அப்படியே மீனோ நல்ல வடிவா இருக்கண்ண ஆனா லைட் போட்டால் தான் நல்ல வடிவா தெரியும் இந்த இடங்கள் இன்னும் லைட்டிங் ஒன்றும் போடல பாருங்க அந்த வீதியோரமா கரம் சுண்டல் ஐஸ்கிரீம் வாகனம் எல்லாம் வந்திருக்கு நினைக்கிறேன் நேரம் போக போக தான் இந்த இடத்துல ஆக்களா இருக்கு பாருங்க ஆரிய குளம் போட்ட இதுக்கு யாரோ லொக் பண்ணி விட்டுருக்கேன் பெட் லாக் கொண்டு காதலர் உணர்ந்து லொக் பண்ணுற பண்ணியிருக்கேன் இந்த ஆரியோட முடியதில் பாருங்க இதுலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு பூட்டு ஒன்று உணர்ந்து போட்டிருக்கலாம் நினைக்கிறேன்னு கொஞ்சம் காலத்தில் அப்படி பூட்டால நிரம்ப போகுது உடக்கல பேர் ஒன்றும் அடிக்கலையா ஆரிய குளத்தில் அதிகம் காக்காடைச்சு போடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்ப தைட்டிலையும் பாத்தீங்கன்னா அந்த தமிழர் பிரதேசத்துல தமிழர் தனியாற்ற காணிக்க வந்து விகாரை அமைச்சதுக்காக போராட்டமும் நடந்து கொண்டிருக்குது உண்மையில சொல்ல போனா இப்படியான நிகழ்வுகளும் இங்க நடக்குதுன்னு சொல்லணும் கட்டாயம் இப்படியே வாங்க நாங்கள் அதை பார்த்துக்கோணும் அப்படியே விகாரைக்கு பக்கம் போனா விகாரை எப்படி இருக்கும்னு தெரியல அதையும் காட்டிக்கொண்டு போறோம் இந்த ஆரிய குளத்தை சுத்தி இருக்கிற லைட் எல்லாத்தையும் இப்ப போட்டிருக்கணும் கொஞ்சம் இருட்டானபடியாக போட்டிருக்கேன் ஆனால் நேரம் பார்த்தீங்கன்னா சரியாக இப்போ 4:30 இப்படி சுற்றி வர போட்டிருக்கேன் நம்ம உங்களை பார்க்க தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் மட்டும்தான் போட்டிருக்கேன் நாக விகாரை அடிக்க தான் வந்திருக்கிறோம் ஆனால் விகாரைக்குள்ளே நாங்கள் போகலாம் தெரியல ரெண்டாலும் உங்களுக்கு போக முயற்சி செய்வோம் இருக்கா பாருங்க இதான் நாக விகாரை பார்த்தீங்கன்னா அலங்கரிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த வீதி முழுக்கவே
அந்த கொடிகள் எல்லாம் இருக்கலாம். இந்த வீதி நேருக்கு ஃபுல்லாகவே கொடிகள் தான் பாருங்க. இப்போ நாங்கள் நாகவிஹாரைக்குள்ளே போகிறோம். முன்னுகை பார்த்தீங்கன்னா அந்த பூக்கள் எல்லாம் வச்சிருக்கேன். நம்ம எடுத்துக்கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன். அல்லிப்பூ ஐம்பெரும் கடவுளை ரெண்டு போட்டிருக்கு பாருங்க. ஃபுல்லாக நாகவிஹாரைக்குள்ளே வந்த உடனே உள்ளுக்கே உங்களுக்கு பார்க்க தெரியும். உள்ளுக ஐம்பெரும் கடவுள்ன்றக்க பிள்ளையார் எல்லாம் இருக்கு உள்ளுக. நாங்கள் அங்கே அங்கே போய் பார்த்த மாதிரி இல்லை. எங்கே அன்றாவதுபுர பக்கம் போய் பார்த்த மாதிரி பாருங்க. ஐம்பெரும் கடவுளுக்க கணபதி, அதே மாதிரி மகாவிஷ்ணு, அதே மாதிரி இங்கால சிவபெருமான், இங்கால சிவலிங்கம் இருக்குது. மும்பையில் இன்றைக்கு தான் நம்ம வந்து பார்க்குறோம் இந்த இடத்துல. அதே மாதிரிங்க முருகப்பெருமான், இங்கால லக்ஷ்மி. நீங்கள் முட்டைக்க முதல் தடவை வரீங்க? முதல் தடவை வந்துடுங்களா? ஆ வந்துக்கிறீங்க. நாங்களும் முட்டைக்கு தான் முதல் தடவை இங்கே வந்து பார்க்குறோம். பாருங்க இப்படியே இதில் சுற்றி கொடிகள் இதுகள் எல்லாம் போட்டிருக்கீங்க. நான் லைட்டிங் இன்னும் வந்து போடையில் உள்ளுக்க பெரிய லெவலில் ஒன்று மில்ல போடக்க பார்த்தீங்க. பெஸாக கூடலாம் மலை கொஞ்சம் கரைஞ்சிருக்கு, நினைஞ்சு போச்சு. உள்ளுக்கு போய் பார்க்கலாம். ஓமா ஆமாம், உங்களுக்கு போய் பார்க்கலாம். சிறப்பு கலட்டிட்டு போய் பார்க்கலாம். ஐயா அத மூத்கறி பன்சந்தியனும் அது பார்த்தீங்கன்னா. இப்போ நாங்கள் விஹாரையைத்தான் சுற்றி பார்க்க போகிறோம். நான் வீடியோவில் ஆடுறோம். அம்மா பார்த்தீங்கன்னா வழிபடுறா. உண்மையில் எல்லாம் ஒரு கடவுள் தானே. இங்கால பார்த்தீங்கன்னா பெட்டியை வெசா கூட ஒன்று செய்திருக்கிறேன். ஆனால் லைட் போட்டால் இன்னும் லைட் போட்டால் நல்லா இருக்கும், சுற்றி கொண்டிருக்கும். ஆனால் இன்னும் இதாண்டே இல்லை, அரசமிலையில் தொங்குற மாதிரி செய்திருக்கிறேன். ஏன்னா அரசமிலையில் தொங்குற மாதிரி அரச இல்லையில நினைக்கிறேன். சுத்தும் நினைக்கிறேன்னு நகுல பிரம்மாண்டமாக இருக்கு. உண்மையில் நான் இந்த இடத்துக்கு ஒரு வந்ததே இல்லை. உண்மையாகவே இது இந்த வெள்ளலால பாக்கிக்க வந்து புத்தர் வருது சைவர் சைவர் மருந்து தெரியுது. உண்மையான பேர் வந்து சித்தார்த்தம். சித்தார்த்தர் நீங்கள் படிச்சுக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, சங்கை படிச்சுக்கிறாங்க. புத்தர் வந்து ஒரு சைவ சைவர்னு சொல்லினா என்ன சங்கம் சொல்கிறா? உண்மையாக தெரியல. அப்படியா அப்படியா? என்ன மாதிரி கொண்டாடினோம், என்ன மாதிரி இருக்கு, என்ன மாதிரி இருக்குன்னு அவங்க கலாச்சாரம் என்ன மாதிரி இருக்குன்றது தான் பார்க்க வந்த நாங்கள். மக்கள்கிட்ட அளவுன்றது வந்து குறைவாக தான் இருக்குதுன்னு சரக்குது இல்லை இப்போ நடக்க கூடலாம் போட்டுக்கிங்க கரைஞ்சிட்டு இல்லை கரைஞ்சிருக்கு விசாகுடு. இதுலேயும் சந்திர வட்டக்கள் எல்லா வகையிலையும் இப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா. நாங்கள் தைரியமாக இதெல்லாம் வீடியோஸ் எடுத்துக்கொண்டு தெரியும். என்ன இந்தியாவில் இருந்த அசோக சக்கரஜி வந்து வந்து தேவனம் பெரியசனுக்கு வல்லரசு மனக்குழு வந்து கொடுத்தது கொடுத்தது என்ன சங்கமித்த குணந்தவ வல்ல சங்கமித்த ம் கொடுத்தது. காரங்க இப்படி இருக்கு, நாங்கள் இனி வெளிக்கிட போகிறோம். பார்த்தீங்கன்னாண்டா நாங்கள் ஏற்கனவே நாங்கள் அந்த புலனர் வேண்டாபுரம் பக்கம் போயிருக்கேன். நானும் அங்கே மட்டும்தான் கும்பிடுவீனு. ஓ அங்கேயே பார்த்து உங்களை காட்டியிருப்போம். பிள்ளையார் சிலையெல்லாம் வச்சு கும்பிட்டுருப்பினா இந்து மத கடவுளெல்லாம் வழிபட்டுருப்பினா அதே மாதிரி இப்போ நாங்கள் இந்த நாகவிஹாரைக்குள்ளே வந்தோடனே உங்களை காட்டியிருப்போம். வந்த உடனே அதை கும்பிட்டுதான் கும்பிட்டுட்டு தானே இங்கே கும்பிடுவோமா? இப்போ நான் கேட்டேன், நாங்கள் கேட்க சொல்லிச்சினோம். ஆனால் அவையே நாங்கள் வீடியோவில் காட்டியில் கேட்காமல் நாங்கள் போய் கேட்டுறாங்க எப்படி நீங்கள் வழிபடுவீங்கடா போய் சொல்லிச்சினா அவ இதை வழி வெங்கட மத கடவுளில் வழிபட்டுட்டுதானா பிறகு புத்தர்களை போய் வழிபடுவினோம் அவனை. நினைச்சு நண்பாபுரத்தில் மட்டும்தான் அந்த வழக்கம், எல்லா இடமும் அப்படி தான். அப்படி தான் வழக்கம் இருக்க போடும். இங்கே நாகவிஹாரையில் பார்த்தவரை அப்படி தான் செய்யணும், அப்படி தான் எல்லாரும் வழிபடினோம் என்ன. இந்த ஸ்டாலின் ரோட் வீதி எல்லாமே இந்த பௌத்த கொடியெல்லாம் இதெல்லாம் பறக்க விட்டுருக்கினேன். இப்படி நேர் வீதியை பார்க்க உங்களுக்கு தெரியும். அதோட காவலுக்கு இராணுவம் இன்னைக்கு வந்து நிற்கிறேன் ரோட்டு முழுக்க.
பாருங்க இதுலயும் பார்க்க உங்களுக்கு தெரியும் இப்படியே இந்த வியாரைக்கு முன்னாடியெல்லாம் எப்படி செய்திருக்கணும் பாருங்க ஆனா யாருமே இல்லை இங்க மக்கள் கூட்டம் மட்டும் இல்ல இன்றைக்கு நாங்கள் அம்மாவை கூட்டி கூட தான் வந்தோம் நாங்களே நான் வரைக்கு இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா கிளிநொச்சிக்கு போக போகிறோம் யாழ்ப்பாணத்துலேருந்து கிளிநொச்சிக்கு போக போகிறோம் வீதி எல்லாம் எப்படி அவன் கொண்டாட்டங்கள் இருக்குது அதைன்றத எப்படி இருக்குன்றதையும் கூட காட்ட போகிறோம் என்ன ஓ தமிழர் முக்கியமாக வந்து தமிழர் பிரதேசங்களில் எப்படி அவை செய்யணுன்றதை தான் காட்ட போகிறோம் போகிற வழியில் இருக்கிற இடங்களில் எப்படி எல்லாம் இருக்குதுன்றதை காட்டி கொண்டு போகிறோம் அப்படியே கிளிநொச்சிக்கும் கூட்டிக்கிட்டு காட்டுறோம் என்ன பாகம் போடா நீங்கள் எல்லாரும் யோசிப்பீங்க தமிழர் வாழ்கிற பிரதேசங்கள் எப்படி விசா கொண்டாட்டம் நடக்குது கட்டாயம் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் இந்த விசா கொண்டாட்டங்களை எல்லாம் செய்கிறது பார்த்தீங்கன்னா யாழ் மாவட்டங்களில் இருக்கிற இராணுவ முகாம்கள்லாம் அதிகமாக செய்யணும் அதே மாதிரி அங்கே இருக்கிற விகாரைகளில் இந்த விசா கொண்டாட்டங்களை செய்யணும் மக்கள் இதை செய்யல இராணுவம்தான் இந்த விசா கொண்டாட்டங்களை இங்கே இப்போ தமிழர் பிரதேசங்களில் வந்து கொண்டாடி கொண்டிருக்கணும் அதை தான் நான் உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறோம் பல பேருக்கு இந்த கேள்வி வந்திருக்கலாம் அதுக்காண்டி தான் சொல்கிறேன் பல இடங்கள்ல இருந்து நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க தமிழ்நாட்டில் இருந்தெல்லாம் அப்போ நான் அதுக்காக தான் இந்த காரணத்தை சொன்னான் முற்றுமுழுதாக பார்த்தீங்கன்னா இது தமிழ் மக்கள் விசாக்க கொண்டாடுற இல்லை இது பார்த்தீங்கன்னா இராணுவம் தான் இந்த விசாக் கொண்டாடங்களை செய்து கொண்டிருக்கணும் இப்போ கிளிநொச்சிக்கு போகிற வழியில் நாவக்குழி அடிக்க தான் நாங்கள் வந்த நாங்கள் இதுலேயும் போய் பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக அமைக்கப்பட்ட ஒரு விகாரை இருக்குது நாவக்குழியில் இப்போ ஒரு புதிதாக அமைக்கப்பட்ட விஆரை இதுவும் ஒரு என்ன சொல்கிறது இப்போ கிட்டடியில் இந்த விஆரையும் திறப்புடாக நடந்தது இப்போ இங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த விசாக் கொண்டாடத்துக்காண்டி அலங்கரிச்சிருக்கிறோம் நாங்கள் போய்க்க இருந்தபடியே இப்போ உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறோம் இருக்கிற இங்கெங்கெல்லாம் வடிவாக அலங்கரிச்சிருக்கணும்னு இப்படி கொண்டாடினோம்ன்றத காட்டுறக்கானே உங்களுக்கு இப்படி காட்டி கொண்டு போகிறோம் பாருங்க இது இந்த விகாரைன்ற பெயர் சமத்தி சுமண விகாரைன்னு சொல்லி நாவக்குழியில் திறந்த விகாரை பாருங்க பற்றி ஒரு மணிக்கோபுரம் இருக்குது அதே மாதிரி இங்கால ஆனால் உள்ளுக்கு ஒருத்தருமே இல்லை யாருமே இல்லை இந்த விகாரைக்குள்ள நாங்கள் எப்படி நாங்கள் கிளிநொச்சிக்கு போவோம் போகிற வழியில் எப்படி இருக்குன்றத காட்டிக்கொண்டு போகிறேன் இப்போ ஏனையின் வீடியோவில் போய்கொண்டிருக்க 52வது படைப்பிரிவு இராணுவ முகாமில் பெரிய அளவில் விசா கொண்டாட்டம் செய்து கொண்டிருக்கணும் இதை நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் எப்படி இவை இதை கொண்டாடி கொண்டிருக்கணும்ன்ற காட்டுறோம் பாருங்கள் இங்கால இதான் முகாம் இராணுவ முகாம் இதே மாதிரி அறிஞ்சாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான விசா கூடுதல் இருக்குது இப்போ முடிஞ்சால் திறந்து காட்டுறோம் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு எல்லாமே மூடி வச்சுருக்கோம் சரியாக பாருங்கள் இந்த சுவிட்சுகள் நினைக்கிறேன் சரியாக 6:30 தானே நாம் திறப்பினோமாம் இதுகள் எல்லாம் பாருங்க பிரம்மாண்டமாக இருக்குது இந்த விசா ஐ பலண்ட போடுவானே பாருங்க இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குண்டு அப்படியே தொடருக்கு போகுது பாருங்க ஒவ்வொருவர் விசாக்கு கூடுதலாக காட்டி கொண்டு போகிறேன் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டுகள் இதெல்லாம் போட்டிருக்கணும் லைட்டெல்லாம் சரியாக 6:30 தான் போடுவீனமா இப்போ நேரம் சரியாக பார்த்தீங்கன்னா 5:30 இப்போ நாங்கள் 5:30 தான் டெய்லாது ஐயோ நல்ல வடிவாக இருக்கு இந்த விசா கூடும் பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்களா வீடியோ எடுக்கிறோம் மாணவர்களும் பேசல தெரியாம கேட்காம கொள்ளாம வீடியோ எடுக்கிறோம் லைட்டிங் போட்டிருக்கீங்க லைட்டிங் போட்டு சுத்துது இப்படி எல்லா விசா கூடுதலும் சுத்தும் மழையின் வழியத்தை மூடினா நான் சரி 6:30 தான் திறப்பினமா பாருங்க இங்காலே மேடையெல்லாம் அமைச்சிருக்கணும் இந்த விசா கூட வித்தியாசமா இருக்கு வேற ஏதோ நிகழ்ச்சி கொண்டுக்கிறாங்க அப்போ இதான் மேடை அமைக்கணும் இப்படி அங்க தொடருக்கு போகுதுண்ணா சரியா நான் சொல்றேன் இதுல இருந்து நிறைய விசா கூட இங்காலே பாருங்க இதுவும் பாருங்க தாமரை மாதிரி செஞ்சுக்கணும்
எங்கெல்லாம் பாட்டெல்லாம் கேக்குது இது பாத்தீங்கன்னா ராணுவ மாமக்குள்ளானதெல்லாம் செய்யணும் இந்த விசா கொடு பாருங்க இது வித்தியாசமா இருக்கு இந்த விசா கொடு அப்படியே போகுது மக்களே ரெண்டு மூன்று போய் கொண்டிருக்கு நாங்கள் அப்படி எங்கட போகல இப்படி திரும்புவோம் இது ஒரு இராணுவம் மாம்பழ இராணுவம் தான் இந்த விசா கூடுதலெல்லாம் செய்து காட்சிப்படுத்தியிருக்கு நம்ம இந்த வீதியில் உங்களுக்கு பார்க்கவே தெரியும் இந்த இடத்த பார்க்கவே இந்த 52வது படைமுகம் பார்த்தீங்கன்னா இராணுவத்தின் படைமுகம் மிகப்பெரும் பெரிய படைமுகம்னு சொல்லலாம் இது எழுது மட்டு வாழ்லன்னு இருக்குது இந்த படைமுகம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் வீதியால் போய் எல்லாரும் பார்த்து கொண்டு போவீங்க இங்கே தான் மிக பிரம்மாண்டமான அளவில் இந்த விசாக்கு உரிய நிகழ்வுகள்லாம் செய்து கொண்டிருக்கணும் இங்கே அதிகமாக சாப்பாடுகள்லாம் கொடுப்பேன் விசாக்குண்டாலே இன்றைக்கு வீடியோ எடுக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஏண்டா அந்த ஃபங்க்ஷனுக்காண்டி அதனால் உங்களுக்கு காட்டுறோம் இதுவரை பார்த்தீங்கன்னா இந்த பந்தல் இதெல்லாம் போட்டிருக்கீங்கண்ணா இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு அதில் கொடுக்க போயினா இங்கே சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரியான இடங்கள் இதுவரை நான் செய்திருக்கிறோம் நாங்கள் அந்த தண்ணீர் பந்தல் வைக்கிற மாதிரியும் தண்ணீர் பந்தல் அதே மாதிரி சாப்பாடுகள்லாம் செய்வினோம் இங்கே இதெல்லாம் சாப்பாடுகள் கொடுப்பினோம் நினைக்கிறேன் கொஞ்ச நேரத்தில் 6:30 தொடங்க தான் இப்போ 5:30 இப்போ நாங்கள் அதுக்குள்ளே கிளிநொச்சி கூட்டிக்கொண்டு எங்களுக்கு காட்டுறோம் எப்படி இருக்குன்றது போகிற வழியில் இருக்கிற இராணுவ முகாமலை எல்லாமே அலங்கரிச்சிருக்கு நம்ம அந்த கொடியல் எல்லாம் காட்டி விசாக்காக இப்போ நாங்கள் ஆணரவு கிட்ட வந்துட்டோம் அது இப்போ இயக்கட்சியிலிருந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா இயக்கட்சி வெறும் அதுக்கு அடுத்தது நாங்கள் ஆணரவுக்கு போயிடுவோம் இந்த இடங்கள்ல அதிகமாகவே இராணுவ முகாம்கள்லாம் இருக்குது தமிழர் பிரதேசங்கள் அதிகமாகவே இப்போ நாங்கள் இயக்கச்சியால் வந்து கொண்டிருக்கீங்க இந்த முகாமடியில் எல்லாரையும் மறைச்சு தான் கொடுத்து விசா கொண்டாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு பாருங்கள் இதுகளில் அந்த தாமரை பூவில் வந்து வடிவாக செய்திருக்கணும் விசாக்கு மாதிரி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க பின்னால் இராணுவ முகாம் இருக்குது பாருங்கள் வடிவாக இருக்கேண்ணே தாமரை பூக்கள் இப்படி இருக்கிற மாதிரி இப்படி செய்திருக்கணும் ஏனையின் வீதியால் போய் வர்ற மக்களை எல்லாரையுமே கொடி அசைச்சு மறைச்சு என்ன சொல்கிறது இந்த சிறிய உணவுகள் கொடுத்து கொண்டிருக்கணும் நான் சிற்றுண்டி அளவு நிற்கிறேன் பாருங்கள் போய் வர வாகனங்கள் எல்லாத்தையும் மறைச்சிருக்கணும் இந்த பாருங்கள் அந்த ஒரேஞ்ச் கொடி காட்டினா ஒரேஞ்ச் கொடி அங்கே பாருங்க அங்கே ஒரேஞ்ச் கொடியால் காட்டி தான் இல்லை மறைக்கணும் பாருங்கள் மறைச்சு எல்லாருக்கும் உணவுகள் எல்லாம் கொடுக்கணும் பாருங்கள் இராணுவத்தினர்தான் இது கொண்டாடி கொண்டிருக்கணும் பார்த்தீங்கன்னா வீதியால் போகிற மக்கள் எல்லாருமே இதில் வந்து நீர் அருந்தி அதே மாதிரி சாப்பிட்டு போய் கொண்டிருக்கணும் தேநீர் கொடுத்து கொண்டிருக்கணும் பாருங்க வீதியால போற எல்லா மக்களுக்குமே தேநீர்கள் மட்டும் கொடுத்து கொண்டிருக்கணும் வீதிக்கே கொண்டு போய் குடிக்கணும் அதே மாதிரி வாகனங்கள் இருக்கிறார்களும் குடிக்கணும் வாகனங்களை வழிமறிச்சு கொடுத்து கொண்டிருக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க ஆணரவுக்கு தான் வந்திருக்கிறோம் ஆணரவு முகாம் இருக்கு படையினற்ற முகாம் இதுல பாத்தீங்கன்னா செக் பண்ணி தான் நாங்கள் அனுப்பிவினோம் இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா விசா கொண்டாட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது பாருங்க வடிவ பக்கங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா விசா கூடுதல் எல்லாமே தான் இருக்கணும் எல்லா கேம்ப்லயும் ஒரே விசா கூட
பாருங்க அப்படியே தொடருக்கு போகுது என்ன இந்த தொடருக்கு அப்படியே கட்டி தூக்கி இருக்கு நான் மெசா கூடுதல் எல்லாம் இப்போ நாங்கள் கிளிநொச்சி நகரத்துக்குள்ள வந்திருக்கிறோம் இப்படியே நாங்கள் இரணமடு காண போகிறோம் எப்படி இருக்குன்னு பாப்போம் கிளிநொச்சி மாவட்டம் கிளிநொச்சி நகரம் அந்த வெசாக் தினங்கள் எப்படி இருக்குன்னு போய் பாப்போம் டவுனுக்கு வெசாக் கொடி போடுறது இந்த கொடி போடுறது சிங்களுக்கு அதுல பாத்தீங்கன்னா ஒரு விஹாரம் இருக்குது நகரத்துக்குள்ளேயே அதுல கொடியெல்லாம் கொடி இருக்கு நம்ம இல்லையா உங்களுக்கு பார்க்க தெரியும் நினைக்கிறேன் கிளிநொச்சியின் நகரத்துக்குள்ளேயே ஒரு சின்ன விஹாரம் ஒன்று இருக்கு அதுலயே பாருங்க கொடிகள் எல்லாம் போட்டு இதெல்லாம் நினைக்கிறேன் அதையும் இப்ப உங்களுக்கு காட்டுறேன் கிளிநொச்சி நகரத்துக்குள்ள இருக்கிற விகார பாருங்க இப்படியே இது ஃபுல்லாவே வெளிச்ச கூடுகளை தான் கட்டியிருக்கேன் மெசா கூடுன்னு சொல்றது பாருங்க இந்த கம்பங்கள்ல இப்படியே தொடருக்கு கொடிகள் கட்டியிருக்கணும் பௌத்த கொடிகள் எல்லாம் இந்த மின் கம்பங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த பௌத்த கொடிகள் முற்றுமுழுதாவே இந்த கிளிநொச்சி நகரம் முழுவதுமாக கட்டி இருக்கிறேன் நாங்க இப்ப காக்கா கடை சம்பி கிட்ட வந்திருக்கிறோம் காக்கா கடை சம்பி அடியிலேயும் இப்படி விசா கூடுதல் போட்டுக்கணும் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ராணுவ முகாம் தான் நான் இலங்கரிச்சிருக்கிறேன் நாங்க இரணமடு நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு விசா கூடியும் ஒவ்வொரு நூறு லைட் போட்டி அது பஞ்சு உண்டாய் வரங்கள்ல பாத்தீங்கன்னா இதுல அந்த ஒரு ஜுத்த நினைவாக ஒரு இது வச்சிருக்கணும் ஒரு நினைவு தூவி அதடியிலையும் பார்த்தீங்கன்னா இப்படி விசாக்காக அலங்கரிச்சிருக்கணும் இப்படியே தொடருக்கு பாருங்க வெளிச்ச கூடுகள் எல்லாம் கட்டியிருக்கணும் இங்கால பாருங்க தாமரை பூ மாதிரி லைட்டுகளை தான் போட்டிருக்கு இரணமடு சந்தியில் இருக்கிற ராணுவ முகாம் அடிக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த இடத்துல வெசாக் கொண்டாட்டம் பார்த்தீங்கன்னா இராணுவத்தினால முன்னெடுத்திருக்கணும் மிக பிரம்மாண்டமாக செஞ்சோன்றிருக்கணும் கிளிநொச்சியில் இரணமடு சந்தியில் தான் இவ்வளவு வெசாக்குகள் மற்ற வெசாக் கூடுகள் எல்லாம் செய்து அந்த வெளிச்ச கூடுகள்னு சொல்கிறது பாருங்க அலங்கரித்து செய்திருக்கணும் அப்படியே நீங்களால் பார்த்தீங்கன்னா அன்னதானம் கொடுத்து கொண்டிருக்கணும் விதம் விதமான வெளிச்ச கூடுகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க பாருங்க எப்படி அன்ன ஆனத்துக்கு மக்கள் கூட்டம் பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் மட்டும் அப்படியே லைன் போய் கொண்டிருக்குது இதுல எல்லாம் அப்படியே ஒரே ஆக்கள் கூட்டமாக இருக்குது இராணுவத்தினருண்ட வாகனம் எல்லாம் போய் கொண்டிருக்குது பாருங்க அவ்வளவு மக்கள் வந்திருக்கீங்க வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு ஒரு பெசாக்குகள் வச்சிருக்கணும் உங்களை அதான் காட்டிக்கொண்டு போகிறோம் இந்த பெசாக் கூட பார்த்தீங்கன்னா சாக்கில் தான் செஞ்சிருக்கு பெசாது
இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாப்பாடு எல்லாம் கொடுக்க போயினா பாத்தீங்கன்னா இங்க உணவு கொடுக்க போயினா அதுக்கு தான் எல்லாரும் லைன்ல நிக்கிறோம் அப்படியே பாருங்க அப்படியே கூட்டம் அப்படியே தொடருக்கு போகுது அப்படியே லைனிங் பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன் கிணவரம் போகுது அவ்வளோ அங்கவான போகுது அப்படியே கூட்டம் மாபெரும் என்னதான் அவனை மாபெரும் என்னதானம் அதான் இவ்வளோ மக்கள் வந்திருக்கிறேன் இந்த இடத்துல இன்றைக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யாழ் மாவட்டத்திலே அதே மாதிரி கிளிநொச்சியில் நடந்த வெசாக் நிகழ்வுலாம் காட்டிப்பவனே எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருந்துச்சு இந்த வெசாக் நிகழ்வுலாம் பார்த்தீங்கன்னா யாழ் மாவட்டத்திலையும் கிளிநொச்சி மாவட்டத்திலையும் தமிழ் மக்கள் யாருமே வெசாக் கொண்டாடல அதுவும் பார்த்தீங்கன்னா இராணுவத்தினர்தான் இந்த வெசாக் நிகழ்வெல்லாம் கொண்டாடினவன பல பேர் ஜோதிச்சிருப்பீங்க நீங்கள் யாழ் மாவட்டத்தில் அதே மாதிரி கிளிநொச்சியில் இருக்கிற தமிழர்கள்லாம் கொண்டாடினமெண்டு தமிழ்நாட்டில் இருக்கிறாக்கள் யாரும் ஜோதிச்சி ஆளுமன்ற காண்டுதான் இந்த இதை சொல்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இராணுவ முகாம்களில் தான் இந்த பெரிய அளவில் வெசாக் கொண்டாடத்தை செய்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு காட்டியிருப்பேன் ஓ பார்க்குற காண்டி தான் கிணங்க தமிழ் மக்கள் எல்லாம் வந்திருக்கிறேன் உங்களுக்கு காட்டியிருப்பேன் வேணா இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இன்னும் ஒரு காணொலி சந்திக்கிறேன் வேணா நன்றி நன்றி